சுவாமிகளோட தேவாரத்தை கேட்டாலே பக்தி இல்லாதவனுக்கு பக்தி வந்துடுறது உருகுறோம். அப்படி ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அவரை தடுத்தா கொண்டது. இவர் கல்யாணம் பண்ணி போகிறார். அப்பா அம்மா பார்த்து இவருக்கு பணம் முடிச்சிருக்கா, கல்யாண மேடையில் அவர் இருக்கிறதே மாப்பிள்ளையாக ஜம்முன் இருக்கிறதே ஒரு கிழவர் வரார். அவர் எப்படி வரார் வர்ணிக்கிறார், திரிபுராணத்தில் வர்ணிக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்ற தலையெல்லாம் நரிச்சு இருக்கு, அப்படியே பழுத்த பழம் பார்த்தாலே தெரியுது இது பழம் அப்படின்னு. அப்படியே ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை ஊனிட்டு ஒரு கிழவர் வந்து ஒரு ஓலையை காமிச்சு, உன் குடும்பமே எனக்கு அடிமை, அதனால நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கப்படாது அப்படின்னு தடுத்தாட்கொள்ற. அப்படி தடுத்தாட்கொண்டு இவர் சுந்தரமூர்த்தி சுவாமியில் ஆத்துறார் இல்லையா, அந்த நிகழ்ச்சி நம்ம கண் முன்னால் நடந்ததுன்னா எப்படி இருக்கும், அன்னைக்கு இருந்து நாம் அதை பார்த்துருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் நம்ம மனக்கண் முன்னால் வரணும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன போகிறோம், அன்னைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமியில் தடுத்தாட்கொள்றதுக்கு கிழவராக வந்த அந்த பரமேஸ்வரன் எப்படிலாம் இருந்தார் அப்படின்னு தலையெல்லாம் நடிச்சிருந்து வாக்கிஸ்டிக்லாம் வச்சிருந்து காலில் பாதுகையை போட்டுன்னு வர்ற, செருப்பு போட்டுன்னு வர்ற, அந்த பாதுகை இன்னும் திருவண்ணைநல்லூர் சிவாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிடுத்து, இந்த பாதுகை இன்னும் அப்படியே வா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கா. அந்த பாதுகையை பார்த்தா நிச்சயம் கல் கூட கரையும். காரணம் என்னென்ன, சாட்சாத் பரமேஸ்வரன் போட்டுன்னு வந்து பாதுகை, அநேகமாக பரமேஸ்வரன் போட்டுன்னு வந்து பாதுகை உலகத்திலே எங்கேயும் இருக்காது, எங்கேயும் இருக்க முடியாது, கைலாசத்துலேயே இருக்குமோ தெரியாது, ஆனால் இங்கே மட்டும் இருக்குது, இந்த பூலோகத்திலையும் திருவண்ணைநல்லூரில் இருக்குது அப்படின்னா பார்க்கறது எவ்வளோ ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. என்னமோ அதை பார்த்தாக்க நமக்கு ஒரு பாதுகை செருப்பு அப்படி தெரியல, பிரத்யக்ஷமாக பரமேஸ்வரன் தெரிகிற தெரியறதோடு இல்லை, இந்த சீன் முழுக்களும் அப்படியே வருது, மனசு கண் முன்னால் வந்து நிற்கிறது, பார்த்து ஒரு கிராப்பில் இருக்கு. அந்த பாதுகை ஏன் இப்போ போட்டுன்னு வந்தார் அப்படின்னு, அந்த பாதுகை போட்டுன்னு வரதே குருவோட லட்சணத்தில் அழகு. குருவுக்கு இந்த குரு பாதகை பற்றி சொல்றதே அயங்கார ஹரீங்கார ரகசியத்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்திய ஓங்கார மர்ம பிரதிபாதினிபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம் அப்படின்னு அந்த குரு பாதகையை ஸ்மரிச்ச மாத்திரத்தில் என்ன வருதுன்னு, அயங்காரம் ஹரீங்காரம் ஓங்காரம் என்னெல்லாமோ ஏகப்பட்ட காரம் இருக்கே, அதோட மர்ம பொருள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு, அத்தனை கூடார்த்தமும் நமக்கு இந்த குரு பாதையை ஸ்மரிச்ச மாத்திரத்துல நமக்கு வெளிப்பட்டுடுறது, ஸ்புரிச்சுடுறது அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. அப்படி அந்த குருவா வந்து இவரை தடுத்தாட்கொள்றாரு இல்லையா, அல்ல ஒரு ஆச்சரியம் பாருங்க, இவர் ஒழுங்கா அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதே கல்யாணம் பண்ண விடாத தடுத்த இதே பரமேஸ்வரன் தான் பின்னால என்ன பண்றன்னர், ஒண்ணுக்கு ரெண்டா பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்குமே சண்டைக்கு தூதெல்லாம் போய் தள்ளழுதான் இருக்கு. ஒரு நாயனாக்கு 63 நாயன்மார்ல இன்னொரு நாயன்மாருக்கு கோபமே வந்துருத்து, இவர் என்ன அப்படின்னாரு, சுவாமி வேலை கோச்சிக்க முடியல, சுந்தரர் மேலே கோச்சிக்கிறார், ஓ உனக்கு ஒரு வேஸ்தை வேண்டாமையா, யாரை என்ன வேலை வாங்குறது அப்படின்னு, ஏன் இப்படி பண்ணினார் அப்படின்னார். அதுக்கும் காரணம் இருக்கு. இந்த சுந்தரர் எப்படி இருந்தார் பூர்வத்திலன்னா, கைலாசத்துல ஆலார சுந்தரரா இருந்தார். இந்த அனிந்திதை கமலினி அப்படிங்கிற ரெண்டு அம்பாளுக்கு தோழிகளா இருந்தா கைங்கரியம் பண்ண பாரிஷதரா, இவர் பரமேஸ்வரனுக்கு பாரிஷதரா இருந்தார். இவா என்ன பண்றா, இவா ரெண்டு பேரும் இந்த பெண்கள் ரெண்டு பேரும் தோழிகள் ரெண்டு பேரும் இவா பூ பறிக்க போறா நந்தவனத்துக்கு. அந்த சமயத்துல எதேச்சியா சுந்தரர் போறார், போனா இவா ரெண்டு பேரும் அழகா பார்த்தோன்னா ஆசை வந்துடுறது. இந்த சுந்தரன் பேருக்கு ஏத்தாப்புல இவரோட அழகா பார்த்தோன்னா அவளுக்கும் ஆசை வந்துடுறது. இது இவா மூணு பேருக்கு ஆசை வந்ததோ இல்லையோ, அடுத்த நிமிஷம் பரமேஸ்வரர் வந்தார், எல்லாரும் மூணு பேரும் கீழே போங்கோ அப்படின்னார். இது என்னையாது அப்படின்னா சுந்தரர் கேட்கிறார், என்ன அநியாயமா இருக்கு, எங்களை கீழே தள்ளுறியே அப்படின்னாரு. இந்த எப்போ ஆசை வந்துருத்தோ ஆசை பூர்த்தி ஆகணும், ஆனால் தான் அது அத்தோட அணையும், இல்லைன்னா அது திரும்பி திரும்பி வளர்ந்துன்னு தான் போகும். இங்கே இந்த கைலாசத்தில் காதல் கதல் கல்யாணத்துக்குலாம் இங்கே இடம் கிடையாது, அப்போ இதெல்லாம் அனுபவிக்கணும்னா கீழே தான் போகணும் அப்படின்னு வேற வழி கிடையாது, நீ ஆசைப்பட்டுட்டு போய் தான் ஆன மூணு பேரும் அப்படிங்கிற. அப்போ சுந்தரர் கேட்குற வாஸ்தவம் தான், ஒத்துக்கிறேன், ஆனால் ஒன்றே ஒன்று, நான் கீழே போய் அந்த சாதாரண மனுஷாள் மாதிரி நான் கல்யாணம் பண்ணி குழந்தைகள் குட்டியில் பத்துன்னு இந்த சம்சாரத்தில் ஓடணும்னு பாழா போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அப்போ நீ தான் என்னை காப்பாற்றுங்க, அது நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன், நீ கீழே போ, ஆனால் நீ அப்படி இந்த சம்சாரத்தில் விழற சமயத்தில் நான் வந்து தடுத்தாக்கொள்வேன், அது பண்ண வேண்டியது என்னோட வேலை, ஆனால் நீ போய்த்தான் நான் அப்படின்னு அப்படி வாக்கு கொடுத்ததுனால தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதே
அதுல அந்த சம்சார பந்தத்துல மாட்டிக்காத இருக்கிறதுக்கு தடுத்தாள் கொண்டார். சரி, இவ சம்சார பந்தத்துல மாட்டிக்காத இருக்கிறதுக்கு தடுத்தாள் கொண்டு வாக்கு கொடுத்தாரு. அப்ப ஏக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சாருந்தார். இவர் இங்க அனுச்சதே அவ ரெண்டு பேரும் ஆசைப்பட்டா நீங்க மூணு பேரும் இங்க இருந்துட்டு வரணுங்கிறதுக்கு தான் அனுச்சிருக்கார். அதை விட்டுட்டு கைலாசத்துல ஆசைப்பட்ட பொண்களை விட்டுட்டு இங்க ஏதோ இப்ப இங்க திருவண்ணாமலையில் இருக்கிற பொண்ணை இன்னொரு ஊர்ல போற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ட்ராக் மாறுறாப்புல விட்டுரு ஒரு ஈஸ்வரன். அதனால என்ன பண்ணார் அப்படின்னார், அந்த இந்த கல்யாணத்தை தடுத்து அதை பூர்த்தி பண்றதுக்காக அந்த ரெண்டு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு. அதனால இவர் ஒன்னு தடுத்து ரெண்டை கொடுக்கறது அப்படின்னா இதுல இருந்து ஒண்ணு தெரியுது, சுவாமி நமக்கு ஏதாவது தடுத்தாருனாலும் அனுகிரகம் தான், கொடுத்தாருனாலும் அனுகிரகம் தான். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம புராணங்கள் மூலியமா புரிஞ்சிடணும் அப்படின்னா நம்மள அறியாத பகவான் சுந்தரருக்கு என்ன காதல் வந்ததோ, எப்படி பக்தி வந்ததோ நமக்கும் வரும். அது அந்த பாதுகை ஆச்சரியமா இருக்கு. இந்த பாதுகையை ஒன்ன பார்த்தோன்னே இத்தனை ஞாபகம் வருது அப்படின்னா, இதை எதுக்கு இத்தனையும் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த பாதுகையை பரமேஸ்வரன் ஒரிஜினலா அவர் போட்டுன்னு நடந்து வந்த அவரோட பாதுகை. இது ஆதிசிவன் போட்டுன்னு வந்து பாதுகை. அதே அந்த சிவன் அவதாரம் பண்ணி திருப்பி வந்தார் இல்லையா பெரியவாடா, அந்த பரமேஸ்வரன் போட்டுன்னு வந்து பாதுகை தான் எப்படி இருக்குன்னு. வீட்டுக்கு வீடு இருக்கு, எத்தனை வீட்டுல இருக்கு அந்த அத்தனை பாதுகையும் வச்சு பெங்களூர்ல ஒரு லட்சார்ச்சனை பண்ணிட்டு அதுல 9-10 பாதுகையோ இருந்தது. இந்த அந்த பாதகை இந்த பாதகைக்கு அர்ச்சனை பண்ணினதோட பலன் போல இருக்கு. இந்த திருவண்ணாமலையில் பரமேஸ்வரோட ஒரிஜினல் பாதகையும் கிடைக்கிறாப்புல இருந்தது. ஸோ அந்த ஒரிஜினல் சிவனோட பாதகையும் தரிசனம் பண்றாப்புல இருக்கு, அவதார சிவனோட பாதகையும் தரிசனம் பண்றாப்புல இருக்கு. அந்த ஆதிசிவன் பாதகை, அவதார சிவன் பாதகை ரெண்டும் நமக்கு கிடைச்சிருக்கிறது தான் நம்ம எல்லாம் பண்ணின பாக்கியம். இந்த பாதகை தரிசனமே நமக்கு போரும் பாப விமோசனம். ஐங்காரகிங்கார ரகசியயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதினித்யா நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். குரு பிரம்மா குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே.